சேனல் சிந்துஜா சித்திக். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னோட பிரெக்னன்சி ஸ்டோரி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆக்சுவலா எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது, லைக் நான் சர்வைக்கல் ஸ்டிச் பண்ணியிருந்தேன், பெட் ரெஸ்ட்ல இருந்தேன், லைக் அது எல்லாமே இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்குமே ரொம்ப ஆசை இருந்தது. ரீசன் என்னன்னா, நிறைய பேருக்கு இப்ப காம்ப்ளிகேஷன் பிரெக்னன்சி இருக்கு. ஸோ நான் கோத்ரூ என்னெல்லாம் பண்ணங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் நான் ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். லைக் என்னோட பையன் வந்து லேட் ப்ரீட்டம் பேபி, அந்த வீடியோவுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதுல இருந்து கேதர் பண்ணிக்க முடியும். அண்ட் எனக்கு வந்து சர்வைக்கல் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க. லைக் எதனால அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஆகி ஒரு 2 மந்த்ஸ்ல வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆயிருந்தேன். எனக்கு வந்து திடீர்னு மிஸ்கேரியேஜ் ஆயிடுச்சு. லைக் அது வந்து எப்படி ஆயிருந்துச்சுன்னா, 5th மந்த்லயே எனக்கு பேபி பிறந்துருச்சு. அதாவது ஒன்றுமே காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. நானும் டாக்டர் கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு இல்லை, நீங்கள் நார்மலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸுமே எனக்கு 5 மந்த்ஸ் வர வரவே இல்லை. லைக் நாங்கள் படுக்கு நார்மலாக போயிருந்தோன்னா எனக்கு வந்து பெயின் இருந்துக்கிட்டே இருந்தது, யூட்ரஸ்லேயும் பெயின் இருந்துக்கிட்டே இருந்தது. லைக் இந்த வீடியோ நான் இப்போ சொல்லும் போது நிறைய பேர் உங்களோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாமே ரிலேட் பண்ணி, நமக்கும் இப்படி தான் இருக்கோ, நமக்கும் இப்படி தான் இருக்கோ, ப்ளீஸ் அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க. இது வந்து எனக்கு வந்து வேற காம்ப்ளிகேஷன் இருந்ததுங்க. எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல, நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் வயிறு வலிக்கும், அது எல்லாமே நார்மல். எல்லாத்தையுமே எல்லாத்தோடையும் ரிலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்காதீங்க. லைக் இதை வந்து நான் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு, சிலருக்கு வந்து இந்த ஒரு நாலேஜே இல்லாமல் இருக்கும் சர்வைக்கல் ஸ்டிச் பற்றி, அவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு சர்வைக்கல் ஸ்டிச்சுங்கும் போது ஒன்றுமே தெரியல, அதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ நான் நிறைய யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது ரொம்ப அதில் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ இதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு குழந்தை வந்து மிஸ்கேரியேஜ் ஆயிடுச்சு. நார்மலாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம். நார்மலாக நான் போய் செக்கப் போனேன், மந்த்லி செக்அப் போனேன், 3rd மந்த் ஸ்கேன் எடுத்தேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்த மாதிரி எனக்கு சொல்லவே இல்லைங்க. லைக் நான் நார்மலாக வந்து செக்அப் போயிட்டு இருந்தேன். 5th மந்த்ல ஒரு வாட்டி நான் டிராவல் பண்ணிட்டு வந்தேங்க. ஆக்சுவலாக என்னோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்தேன். அவங்க வந்து கொஞ்சம் மாடியில் அவங்க வீடுன்றதுனால ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏற வேண்டியிருந்தது. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறியிருந்தேன். அதுக்கு முன்னே நான் பெருசாக டிராவல் பண்ணேனான்னு கேட்டிங்கன்னா, நான் நார்மலாக வீட்டில் இருந்தேன், வெளியே போவேன், அந்த மாதிரி இருந்தேன். பட் டிராவல்னு நான் பண்ணது கிடையாது. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் டிராவல் பண்ணியிருந்தேன். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு வச்சுக்கோங்களேன் டிராவல் பண்ணியிருந்தேன். 5th மந்த் தான் நான் டிராவல் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்ற போது நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக நம்ம எப்பவும் போல இருப்போம். அதை மாதிரி தான் நான் டிராவல் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஹெவியாகவே ஸ்டொமக் பெயின் இருந்தது, யூட்ரஸும் பெயினாக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து இந்த யூட்ரஸ் பெயின் இருந்துக்கிட்டே இருந்தது. அது எதனால் அப்படிங்கிறது தெரியல. இப்போ எங்கள் அம்மா கிட்டே யார்கிட்டையும் ஷேர் பண்ணும்போதும் அது அப்படி தான் இருக்கும், ஏன் இந்த பெயினே உனக்கு ஏன் தாங்க முடியல அப்படின்னாங்க. நார்மலாக இது நார்மலாக யாருக்குமே இதை பற்றி தோணாதில்ல, இப்படி மிஸ்கேரியேஜ் ஆயிரும்ன்ற அளவுக்கு யாரும் யோசிக்க மாட்டாங்க. டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது அது நார்மலாகவே அப்படி தான் இருக்கும், குழந்தை வந்து பெருசாக யூட்ரஸ் வலிக்க தான் உங்களுக்கு செய்யும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானுமே என்ன நினச்சேன், ஆமாம் இதனால தான் நமக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் 5th மந்த்ல வந்து எனக்கு ரொம்ப பெயினாக இருந்தது, சாப்பிட்டுட்டு இருந்தேன், ரொம்ப ரொம்ப பெயின் தாங்க முடியல, யூட்ரஸ் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. சரி ஓகே வாஷ்ரூம் போகலாம் அப்படின்ட்டு வாஷ்ரூம் போகும்போது எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அது என்னன்னா, லைக் வாஷ்ரூம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து குழந்தையோட ஹெட்டு வந்து கீழே வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் ஹெட்டு கீழே வந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். பயந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து சொன்னோன்னே எங்கள் அம்மா நான் எல்லாருமே அழுக, கிட்டத்தட்ட அம்மாக்களுக்கெல்லாம் தெரியும்ல எப்படின்னா அவ்வளோதான் மிஸ்கேரேஜ் ஆக போகுது போல அப்படின்னு தெரிஞ்சிச்சு. எங்கள் அம்மா பயங்கரமாக அழுதாங்க. நான் அப்போ எங்கள் அம்மா சொன்னேன், இல்லை இல்லை ஒன்றும் ஆகாது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தேன். அன்னைக்கு நைட்டு ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 12 o'clock மேலே இருக்கும், ஒரு வண்டி கிடையாது, லைக் காருமே நாங்கள் வந்து எங்களோட கம்பெனியில் நிப்பாட்டியிருந்தோம். ஸோ இங்கே வந்து எதுவுமே கிடையாது, வண்டி எதுவுமே இல்லை, ஆட்டோ இல்லை, ரொம்ப 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 ஒரு
டெலிகேட்டான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்தேன் நான். என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் ஆட்டோக்கு சர்ச் பண்ணி போயிருக்காங்க, எங்க அப்பா ஒரு பக்கம் ஆட்டோக்கு சர்ச் பண்ணாங்க, சுத்தமா இல்லை. ஸோ இனிமேல் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே எங்க அப்பா வந்து பைக்லயே என்னை ஏத்திக்கிட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் போயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. வந்து செக் பண்ணி பார்த்தோன்னே சிஸ்டர் வந்துட்டு அது இல்ல இல்ல அதெல்லாம் எப்படி இதாகும் அப்படின்னு நமக்கு வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணி பார்த்த உடனே வந்து யாரோட ஃபேஸுமே சரியில்லை. கேட்டுட்டு என்ன என்ன என்னாச்சு என்னாச்சுங்கும் போது எனக்கு பெருசா யாருமே எதுவுமே சொல்லல. ஒன்றும் இல்லை நாங்கள் அப்புறம் டாக்டர் வந்து பார்த்தாங்க. அரவுண்ட் வந்து டைம் வந்து ஒரு 3:00 கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லைக் நமக்கு அப்போ தானே என்ன 23 எனக்கு அப்போ ஏஜ் வந்துட்டு, இப்போ 25 அப்போ 23. லைக் எனக்குமே வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா என்ன என்ன நடக்குது சுற்றி ஒன்றுமே புரியலை எனக்கு. லைக் என்னடா இது நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் பேபியே வந்து நமக்கு எப்படின்னா ரொம்ப அழுகை, என் ஹஸ்பண்ட் அழுகை, எல்லாருமே வந்து வீட்டில் ஆப்வியஸ்லி. இப்போ நம்ம வந்து அதை எனக்கு இப்போ ஒரு பையன் இருக்கான் அந்த பேபி இப்போ வரை நான் நினைக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை. அப்போ அந்த சிச்சுவேஷனில் வந்து ரொம்ப 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 கில்ட்டியாக ஒரு பேடை நம்ம தான் நம்ம சரியாக பார்த்துக்கலையோ நிறைய எனக்கும் இருந்துச்சு. சரியாக பார்த்துக்கல நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே இருந்தது. ஆனால் அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது வந்து இட்ஸ் அ நேச்சுரல் திங், நடக்கணும்னா நடந்து தான் ஆகணும். இட்ஸ் அ நேச்சுரல் திங், அதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் அ நேச்சுரல் திங், அது மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஸோ வந்து இதில் வந்து பெரிய வந்து ஒரு இது என்னென்னா சிசரியன் பண்ணி இப்போ பேபியை நம்ம வந்து ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா பண்ணி கூட உடஞ்சிருச்சு. அப்போ குழந்தை பிறந்தே ஆகணும் அந்த ஸ்டேஜ் தான் இருந்தது. அதாவது எனக்கு ஃபீல் ஆனது என்னதுன்னா பனிக்கூடம், பனிக்கூடம் தான் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஸோ நான் அதை வந்து என்ன நினச்சிட்டேன், அப்போ தெரியாது இல்லைங்களா நமக்கு எப்படி எப்படி என்னங்கிறது தெரியாது. ஸோ நம்ம ஒரு 23 என்னங்க பெருசாக தெரியும் தெரியாது இல்லைங்களா. 23 இல்லை, ஒரு 30 ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் பெருசாக எதுவுமே தெரியாது. நமக்கு எல்லாமே புது புது எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம பாடி சேஞ்சஸ் எல்லாமே புது புது எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஒரு புதுசாக ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எதுவுமே தெரியல, நான் இப்போ படுத்திருக்கேன், எல்லாரும் பேசுகிறாங்க வீட்டில், எல்லாரும் என்னங்கிறது எனக்கு சொல்லவே மாட்டேங்க. என்ன என்ன எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறமா டாக்டர் வந்து எங்கள் வீட்டில் போய் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்படி சிசெக்ஷன் பண்ணோம்னா அடுத்த குழந்தைக்கு ஒரு 3-4 அது நீங்கள் வெயிட் பண்ணணும், ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து என்னோட சஜஷன் என்னென்னா நார்மல் டெலிவரி மாதிரி பேபியை நம்ம வந்து வெளியெடுத்துக்கலாம். நாங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம நார்மல் டெலிவரி ஒருத்தவங்களுக்கு ஆகுது. நான் சொல்றது வந்துட்டு சும்மா சொல்றேன், நார்மல் டெலிவரி ஆகுது. நம்ம எல்லா அம்மாக்களுமே வந்து அந்த பெயினை க்ரோ த்ரூ பண்ணி தான் நம்ம வந்து பேபியை வந்து வெளியே எடுக்கிறோம் ஆப்வியஸ்லி. ஆனா எனக்கு வந்து பேபி வந்து எனக்கு வராது, எனக்கு கிடைக்காது. அந்த பேபிக்கு வந்து நம்ம வந்து நார்மல் டெலிவரி கோ த்ரூ பண்றோம். கோ த்ரூ பண்ண உடனே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் என்னன்னா நம்ம பேபி பார்த்தோம்னா ஆனா பேபி, ஆனா எனக்கு அப்படி எதுவுமே இல்லை. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருந்திருப்பேன், எப்படி ஒரு இருந்தாங்க. லிட்ரலி பனிக்கூடம் உடஞ்சி என் ஹஸ்பண்ட் மேலதான் தெரிச்சுது. சொல்லும் போது உங்களுக்கு சிலருக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கும், விமனால அதை டிஸ்கஸ்டிங்கா எடுத்துக்க முடியாது. ஆப்வியஸ்லி டிஸ்கஸ்டிங்கா இருக்கிறவங்க இந்த வீடியோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க. தெரிச்சது, என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, பேபி பிறக்கிறது வந்துட்டு லிட்ரலி வந்துட்டு இது ஃபாரின்ல இருந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் என் அம்மா எல்லாருமே உள்ள இருந்து பாக்குறாங்க. குழந்தை பிறக்கிறது எல்லாமே குழந்தை வெளியே வருது. என் ஹஸ்பண்ட் வந்து எங்கிட்ட சொன்னாங்க, குழந்தை வந்து இப்படி முட்டி போட்டு இருந்தது, உயிரோட தான் வந்தது. நாங்கள் என்ன எங்களால் அது வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நாங்கள் இருந்தோம், ஏத்துக்கவே முடியல எங்களால. லைக் என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நான் இருந்தேங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இதான சிச்சுவேஷன் போயாச்சு. லைக் என்னடா இது அப்படின்னு, அப்புறம் பேபி வந்து நார்மலி வந்துட்டு 5th பேபி எவ்வளோ பிறந்துட்டாங்க, இவ்வளோதான் இருந்துச்சு பேபி. லிட்ரலாக இவ்வளோதான் இருந்தாங்க. ரொம்ப 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 சஃபராக இருந்தேன். இப்போ சொல்லும்போது அது தெரியாது, ஏன் நீங்கள் ஃபீல் பண்ணலையா அப்போல்லாம் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. இப்போ சொல்லும்போது எனக்குள்ளே தெரியும்
லைக் என்னோட பேபி வந்து மே 18 பிறந்தாங்க. இப்போ வர நாங்கள் மே 18 எந்த குழந்தையாவது ஒரு கேர்ள் பேபிக்கு இல்லை பாய் பேபி பேபிஸ்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இட்ஸ் அஃபெக்ட் அஸ், கண்டிப்பாக அதை அஃபெக்ட் பண்ணும், மென்டலி அஃபெக்ட் பண்ணும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்படி கோத்ரூ பண்ணிட்டோம், உடனே நம்ம என்ன நினைப்போம், எல்லாருக்கும் ஒரு அதே மென்டாலிட்டி தான், பேபியே எனக்கு வேணாம், நீ எனக்கு குழந்தை நான் உனக்கு குழந்தை, பேபியே வேணாம் அப்படின்றது தான். இது வந்து டைலாக்காக கிடையாது, அந்த வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் நமக்கு நார்மலாக எனக்கு எல்லா காம்ப்ளிகேஷன் டெலிவரி ஆயிருக்குங்க எனக்கு, ஆனால் பேபி இல்லை. அதுதான் அந்த ஸ்டோரியோட லாஸ்ட் முடிவு என்னன்னா, டெலிவரி ஆயிடுச்சு பேபி இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன். லைக் ரொம்ப இதாயிடுச்சு, ஓகே ஃபைன், பேபியே வேணாம், எதுக்கு இப்படி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு உயிரை நம்ம தான் கொண்டுட்டோமோ, அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. நான் வந்து ரொம்ப வந்து இதாக இருந்தேன், லைக் பேபிக்காக நிறைய நாங்கள் ஃபோட்டோஷூட் பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், நிறைய இருந்தது. நான் பிக்சர் கூட ஆட் பண்ணுறேன், ஃபஸ்ட் பேபி நான் வந்து கன்சியூம் ஆகிற பிக்சர். அது அந்த அளவுக்கு இருந்தோம், ஒன்றுமே இதாகலை. லைக் காம்ப்ளிகேஷன்ஸ் எதனால் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டால் டாக்டர்ஸ்க்கே தெரியல, எதனால் அப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா என்ன, ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இல்லை எதுவும், எது எனக்கு ப்ராப்பரான ரீசனே வரலைங்க எதனால் இப்படி ஆச்சு, எதுக்காக இப்படி இருக்குது, அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வீக்காக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்னு எங்கள் என் சைடுலேருந்து நிறைய க்வெஸ்டின், ஆனால் எதுக்குமே ஆன்சர் எங்களுக்கு ரிட்டர்ன் வரல. நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ப்ளேம் பண்ணுறதுக்கும் அப்படின்னு, இப்போ இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் இப்படி இருக்குது, அந்த இதுக்காக தான் நான் இந்த இது சொல்கிறேன். சரி ஓகே ஃபைன், ஹாஸ்பிட்டலில் மாற்றுவோம், வேறு என்ன பண்ண முடியும், டாக்டர்கிட்ட தான் நம்ம டெலிவரி பார்த்தாகணும், அதுக்காக டாக்டர்ஸே மோசம், நாங்கள் எங்கேயுமே டெலிவரி பார்க்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. ஹாஸ்பிட்டலில் மாற்றுவோம், ஹாஸ்பிட்டல் வேறு ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டலையுமே நான் நேம் சொல்ல விரும்பலை, வேறு ஹாஸ்பிட்டல், எங்கள் ஊர்லேயே இருக்கிறது வேறு ஒரு ஹாஸ்பிட்டல், நான் இப்போ பார்த்த ஹாஸ்பிட்டலும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தான், இது இப்போ அடுத்து பார்த்தது இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல். சரி ஓகே ஃபைன், இது பார்ப்போம். செகண்ட் ப்ரெக்னெண்ட்டாக வந்துட்டு கொஞ்ச நாள் ஒரு 7 மந்த்ஸ் கிட்டே இருக்குங்க கேப்பு, அதுக்கப்புறமே நான் 7 மந்த்ஸ் கூட இருக்காது, ஒரு 6 மந்த்ஸ் தான் இருக்குங்க, அதுக்கப்புறம் நான் செகண்ட் டெலிவரி அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். நாங்கள் வேணாம் வேணாம் தான் நினச்சோம், ஆனால் கடவுள் நமக்கு வந்து தான் கொடுப்பாங்களே, கொடுக்கும்போதே வந்துட்டு கஷ்டத்தோடு சேர்த்து சில நேரம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய ஸ்டோரி எடுத்துப்பேன். ஸோ செகண்ட் ப்ரெக்னென்ட் ஆனாங்க, செகண்ட் வந்துட்டு எப்படின்னா 2 மந்த்ஸ், யார்ட்டையுமே சொல்லலை, எதுக்கு நம்ம போய் எல்லாருக்கிட்டையும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம்னு ஃபோட்டோ போட நமக்கு தோணும் இல்லைங்களா, சொசைட்டி உடனே நம்மளை ஒரு ப்ளேம் பண்ணோம், நீங்கள் வந்து ஃபோட்டோ போட்டு அதில் வந்து ஃபோட்டோவை பார்த்ததுனால தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு இந்த குழந்தை அப்படின்ற மாதிரி எல்லாம் ப்ளேமிங் நிறைய வந்து பார்த்துட்டேன், நிறைய பார்த்தாச்சு. நீ தான் இப்படி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ போட்ட, அதில் ஃபோட்டோ போட்ட, இதில் ஃபோட்டோ போட்டிங்க, ஃபோட்டோஷூட் மாதிரி எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நிறைய ப்ளேம் வந்துச்சுங்க. சரி இதனால தான் இப்படி ஆயிருக்குமோ, நம்ம மைண்டே இப்படி தோண இருந்துச்சு, ஒருவேளை இவங்க சொல்கிறதுலாம் உண்மை, இங்கே இருந்து டோட்டலாக எல்லா பக்கமும் இருந்து நம்மள ஆல்ரெடி நம்ம குழந்தைய நம்ம குழந்தையே நம்ம இழந்த இது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி தான் நம்ம ஃபேமிலிக்கு கஷ்டப்படும் இல்லைங்களா, அவங்களும் அதே மாதிரி தான் நினச்சிருப்பாங்க ஒரு குழந்தை வரப்போதுன்னு, அவங்களும் அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டாங்க, அதனால அவங்க சொல்கிறாங்க அதில் தப்பு கிடையாது. ஆனால் அந்த மென்டாலிட்டி நம்ம மைண்ட் அப்படி இருக்கச்சுல, மறுபடி அதே வந்து எல்லோரும் சொல்லும்போது நமக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு, எங்களுக்கு ரொம்ப இதில் தான் இருந்தோம். சரி செகண்ட் பேபி யார்கிட்டையுமே சொல்லுவேன், 1 மந்த்தில் செக்அப் போனேன், நார்மலாக ஆமாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, கார்டில் செக் பண்ணும்போது எனக்கே பாசிட்டிவ் வந்துச்சு, டாக்டர்கிட்ட போனேன் ஆமாங்க அப்படின்ட்டாங்க. லைக் என்னன்னு சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்லேயுமே நான் ரொம்ப டாக்டர்னு இருக்க வேணாம்னாங்க, ஆனால் எனக்கு வந்து என்னோடய மென்டாலிட்டி என்ன, ரொம்ப டாக்டர்னு இருக்கோம் நம்ம என்ன பண்ண முடியும், டாக்டர்கிட்ட பார்த்தே இந்த நிலமை பார்க்காம எப்படி இருக்கிறது, சரி அப்படின்ட்டு அடுத்து ஒரு 2 மந்த்ஸ் கழித்து டாக்டர் போய் பார்த்தோம். 2 மந்த்ஸ் கழித்து பார்க்குறச்ச என்ன சொன்னாங்கன்னா, வாங்க நம்ம வந்துட்டு செக் பண்ணிடலாம், லைக் ஸ்கேன் பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேன் பார்த்தாங்கங்க, ஹார்ட் பீட் செக் பண்ணுறதுக்காக ஸ்கேன் போயிட்டு வாரேன், நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குங்க, பேபி சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ட்டு வந்தாச்சு. 3rd மந்த் வாங்க, அதாவது செகண்ட் மந்த் லாஸ்ட்டு போனேன், 3rd மந்த் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கேன் பார்க்கணும். ஸோ செகண்ட் மந்த் லாஸ்ட் போனதுனால ஒரு 1 வீக்கில் அடுத்த ஸ்கேன் இருந்துச்சு. சரின்னு போயிட்டு வந்திருக்கேன், நல்லா இருக்குது பேபி, சூப்பராக இருக்குது பேபி, நல்லா இருக்காங்கங்க, ஹெல்த்தியாக இருக்காங்களா, ஹெல்த்தியாக இருக்காங்க, எனக்கு எதுவும் வீக்காக இருக்கா, வீக்காக இல்லை, நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு பேபி இப்படி இருந்ததுனால நீங்கள் வந்து சர்வைக்கல் ஸ்டிச் போடணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, அது வந்து 3rd மந்த்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, இப்போ பேபி நல்லா இருக்குன்னாங்க. ஓகே ஃபைன், பேபி நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து 1 வீக் கழிச்சு போகிறேங்க.
ஆயிருச்சுங்க. என்னடா இது லைஃப், நமக்கு எதுவுமே ஒரு இதாவே சொல்லுவாங்களே மீம்ஸ் எல்லாம் விளங்காதுடா நீ, இவங்க கால் பட்டா விளங்காது இதுபட்டா விளங்காது அந்த மாதிரி எல்லாம் தாட் போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப இதாயிடுச்சு. ஃபைனலி நாங்க என்ன முடிவெடுத்தோம்னா, நமக்கு பேபியே வேணாம், வேணாங்க. எதுக்கு, ரெண்டு உயிரை கொண்டாச்சு அவங்க தானாவே நேச்சுரலா இருந்தாலுமே நம்ம மைண்ட் ஒரு அம்மாவா நம்ம மைண்ட் அப்படித்தானே அப்போ தோணும் மைண்டு. ரெண்டு உயிர் போயிடுச்சு, இனி எதுக்கு. அதுக்கும் மிஸ் கேரியேஜ், அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஃபர்ஸ்ட் இது வந்து நார்மல் டெலிவரி மாதிரி பெயின், இதுக்கு டேப்லெட் வச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது வந்துட்டு ரொம்ப சொல்ல முடியல எனக்கு, ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் சிலருக்கு சொன்னோம்னா. ரொம்ப அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போவா, லோ ப்ரெஷர் ஆகி கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல் போய் ரொம்ப 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 கஷ்டப்பட்டவங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 1 இயர் கிட்ட பேபி பிளானே இல்லைங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன நடந்ததுங்கிறத பார்ட் 2 சொல்கிறேங்க, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு.